குஞ்சுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று நான்காவது முகத்துக்கு பாடுகிற குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மலை அப்படின்னா கிரௌஞ்சகிரி அப்படிங்கிற மலையை இங்க நமக்கு குறிப்பிடுகிறார் கிரௌஞ்சகிரி அப்படிங்கிற மாயா மலையை அடிப்பதற்காக வேலோடு நின்ற முருகப்பெருமான் அப்படிங்கிறது இந்த முகத்துக்காக சொல்லப்பட்டது நீங்க அருணகிரிநாதருடைய எந்த திருப்புகள் படித்தாலும் அதிகமாக அவர் இந்த கிரௌஞ்சகிரி மலையை பற்றியும் மாயையை பற்றியும் சிங்கமுகனை பற்றியுமே பேசி இருக்கிறார் பற்றி பேசுகிற போது இவர்களையெல்லாம் ஏன் சேர்த்து பேசணும் அப்படின்னா ஆணவம் என்பது நமக்கு எப்போது தோன்றியதோ அப்போதே மாயையோடு தான் நாம் இருந்தோம் மாயை இன்றி நாம் கிடையாது நாம் இன்றி மாயை கிடையாது அதனால ஆன்மா என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கே இவை எல்லாம் நம்மோடு தோன்றிய குணங்கள் இரண்டு வகையான மாயைகள் நமக்கு பேசப்படுகிறது ஒன்று சுத்தமாயா மற்றொன்று அசுத்தமாயா இறைவன் மீது வைப்பது சுத்தமாயை அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் ஆனா அசுத்தமாயை அப்படிங்கிறது உலக பொருட்கள் மேலேயே நாட்டம் கொண்டு போவது இதை மாற்றுவதற்கு எது தேவை வேல் என்கின்ற ஞான ஆயுதம் அப்படிங்கிறது நமக்கு தேவை அந்த வேலினால் இந்த மாயையை மாற்றக்கூடிய ஆற்றல் நிறைந்த முருகனாக இவர் விளங்குகிறார் அதனால்தான் சொல்றார் குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று நல்ல அற்புதமான வேலினாலே கிரௌஞ்சகிரி என்கின்ற மாயை மலையை தகர்த்து காட்டிய முருகா அப்படின்னு முருகப்பெருமானை பாடுகிறார் சரி நான்காவது படை வீடாக இருக்கக்கூடிய சுவாமி மலை அந்த சுவாமி மலையில என்ன தத்துவமாக சுவாமி இருக்கிறார் அப்படின்னா தந்தைக்கு உபதேசம் செய்த கோலத்துல தகப்பன் சுவாமியாக அவர் விளங்குகிறார் இந்த ஆறு முக தத்துவத்துல நான்காவது முகத்திற்கு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது தன் வயம் உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தனக்கு மேல் வேறொருவரும் இல்லாத தன்மையில் தான் விளங்குதல் அதற்கு தான் தன் பயம் உடைமை அப்படின்னு பேரு ஆன்மாவிற்கு முக்தி தரும் நிலையாக கூட அதை நாம எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நீங்க சுவாமிமலை தத்துவத்தோட இதை ஒப்பிட்டு பாருங்களேன் சிவத்துக்கு மேல் வேறொரு தெய்வம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் சிவா பரதரம் நாஸ்தி அப்படின்னு சொல்லுகிறது சிவத்துக்கு மேல் வேறொரு கடவுள் இல்லை சிவனோடு ஒப்பார் தேடினும் இல்லை அப்படிங்கிற வாசகம் எல்லாம் நாம படிக்கிறோம் அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு மேல ஒருத்தர் உபதேசம் செய்கிறார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் ஆறுமுக தத்துவத்தையும் உடையவராகத்தான் இருக்கணும் அதனால்தான் முருகப்பெருமான்கிட்ட சிவபெருமான் உபதேசம் பெறுகிறார் வேறு யார்கிட்டையும் அவர் பெறல அப்போ ஆறுமுக தத்துவத்தில் ஒரு தத்துவம் தன்மயம் உடைமை தனக்கு மேல் வேறொருவரும் இல்லாத தன்மை அது ஆணவத்தினால் கிடையாது அங்கதான் அந்த வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் எனக்கு மேல ஒருத்தனும் கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கேன் அப்போ அந்த தத்துவம் எல்லாருக்கும் பொருந்திருமே அப்படின்னு நாம நினைக்கிறோம் அது ஆணவத்தால் வருகின்ற ஆணவ வெளிப்பாடு எனக்கு மேல் ஒருவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உயரிய ஞானத்தை ஒரு ஆன்மா எப்ப அடைய முடியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் ரொம்ப கம்மிங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு நமக்கு இருக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டது வெறும் நாலு விஷயம்தான் எல்லாம் நமக்கு தெரியுமான்னா தெரியாது ஆனா தெரிஞ்சது போல நாம என்ன பண்றோம் இந்த உலகத்துக்கு காட்டிக்கிறோம் அது உண்மை அல்ல எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் தான் உண்மையான நிலை அதைத்தான் இங்க சுவாமி என்ன பண்றாரா தானே எல்லாம் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற அந்த ஆணவம் நமக்கு இருக்க தனக்கு மேல் தன் முருகப்பெருமானிடத்திலே தான் உபதேசம் பெற்று காட்டுகிறார் சிவபெருமானே பெற்று காட்டுகிறார்னா அப்ப நம்ம யோசிக்கணும்ல நமக்கு ஆணவம் வரலாமா எனக்கு தெரியாதா எனக்கு அப்படி எல்லாம் தெரியும் நான் அப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்டவன் நமக்கு எதுக்கு அந்த ஆணவம் இது எல்லாம் ஒரு துளி கூட கிடையாது ஒரு கடல்ல ஒரு உத்திராணி அளவு தண்ணி அளவுக்கு கூட நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்ங்கிறது கிடையாது அப்போ இந்த ஆணவமற்ற தன்மையை நாம் எடுத்துக்கொண்டு வந்தால் உடமையவனாக நாம் மாறுவதற்குரிய தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இதைத்தான் ஆறுமுக தத்துவத்தில் நான்காவது முகம் நமக்கு விளக்குகிறது